ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சென்னை சோழிநாடுலேருந்து தையல் மிஷின் உங்கள் மெக்கானிக் பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அம்பர்லா மிஷினோட ஸ்டாண்ட் டேபிள் மிஷின் ஃபிட்டிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என் முன்னாடி அம்பர்லா மிஷினோட ஸ்டாண்ட் இருக்குது, இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். மாடல் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட், ஸ்டாண்டோட பெடல்லே வந்து மெரிட்ன்றது வந்து டைப்லேயே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெக்கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து போல் நட் இருக்கும். ஒரு போல் நட் டாப்லேயும் ஒரு போல் நட் வந்து டவுன்லேயும் போட்டுருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்ம போட்டாச்சு. டைட் பண்ணாங்கன்னா நார்மலாக இருக்கும். அடுத்து தான் நம்ம வீல் செட் பண்ண போகிறோம். வீலில் பார்த்தீங்கன்னா டாட் கொடுத்துருப்பாங்க. இந்த டாட்டுக்கு மேலே இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃபுல் டைட் வச்சிட்டோம். அடுத்ததாக இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு வீல் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் நார்மலாக இந்த ஸ்க்ரூவை வந்து ஏற்றிக்கிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த போல் நட்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கிட்டே இருங்க. சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த அளவுக்கு டைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து வீலை வந்து ஒரு நார்மலாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றுதான்ட்டு, டைட்டாக சுற்றக்கூடாது, அதே டைம் வந்து ஷேக்கும் ஆகக்கூடாது. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீல் வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு லெக்கு வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கான லெக்கை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு லெக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் டைட் வச்சுக்கலாம் லெக்கை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு லெக்கையும் வந்து நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெடலை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பெடலில் இங்கே வந்து இங்கே அந்த டபுள் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாயின் கொடுத்துருப்பாங்க.
இதோட வந்து நம்ம அட்டாச் பண்ணனும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா எதனா ஒரு சைடுல வந்து நீங்க அட்டாச் பண்ணிக்கிங்க பெடல்ல முக்கியமானது பாத்தீனா இந்த ஷேக் அதாவது லெஃப்ட் ரைட் வந்து ஷேக் வர கூடாது ஷேக் வராத அளவுக்கு கரெக்ட்டா ஃபிட் பண்ணனும் இப்போ வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன் ஷேக் வரல फर्स्ट वो राइट हैंड साइड लेफ्ट हैंड साइड एना और बोल नट वो फर्स्ट फुल टाइट वें अब दी वो प्रेस पड़ी पांग फ्रीय पांग रोम हार्डाकूड़ा फ्रीय अद पाती अड़ बोल नट वो टाइट पड़ी के पाती ना रेमे फुल टाइट वैसे फ्रीय शेक वरल अतः पाती नम्बर डन सैडरी वो फिट पड़पर இப்ப வந்து பாத்தீனா வீல் கிட்ட ஒரு பேரிங் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு தெளிவா பார்க்கலாம் இந்த இடத்துல பேரிங் கொடுத்திருப்பாங்க இந்த வீடியோவோட லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கனா இந்த ஸ்டாண்டுக்கான அது முடிக்கும் போது வந்து ஸ்டாண்ட்ல எங்கெங்க ஆயில் விடுறன்றத நான் கிளியரா சொல்றேன் அந்த இடத்துல மட்டும் ஆயில் விடுங்க நிறைய பேர் தப்பு தப்பா பேரிங் எல்லாம் ஆயில் விடுறீங்க அத மட்டும் விடாதீங்க நான் சொல்ற ஜாயின்ட் மட்டும் ஆயில் விடுங்க இப்ப வந்து பாத்தீனா ஃபுல் டைட் வச்சிட்டேன் और बोल नट को वासर को बुश वह पता वील् ना नेक्स्ट वासर पटेंगे वो स्ट्रेटा वे बेरी वो स्ट्रेटा वचिक सूमटा टाइट पड़े वो वीले वह सुंग இந்தளவு ஃப்ரீயா ஓடணும் அப்பதான் வந்து நம்ம கரெக்ட்டா ஃபிட் பண்ணிருக்கோம் ஹார்டா இருந்ததுனா தப்பா ஃபிட் பண்ணிருக்கோம் இப்போ வந்து நான் கரெக்ட்டா ஃபிட் பண்ணிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ஃபுல் டைட் வைக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு ஆயில் போறது எப்படின்றத நான் கிளியரா சொல்றேன் பாருங்க फर्स्ट वो जॉिंट वो मुन आयिल विटर अदक पाती आयिल पटर ओं रे अदक पाती कॉर्नर अपरम पाती कॉर्नर एं स्टाडा ओके नालु सैडल मट आयिल पड़ोरी वो आयिल पड़कूड़ा ग्रीस मट अन्न नया तप पड़ा आयिल पटा आयिल पट्टीनारिंग वो ब्रोकन आंद बाल सीक्रमे कोटिंग मैक्सीम तवें ग्रीस मट अना अभी नालु सैडल मटी आयिल पड़ेंगे वो रोम फ्री आटाड अत पाती टेबि वो फिट पड़े काटपर इतना नम्बर वर्क मैटे वह पाती अंबरला मिशनो स्टाड वो फिट पड़ो इतना ना टेबि एपी फिट पड़े वीडियो पाटे ना वो टेबि फिट पड़े वीडियो पड़े पाती फ्रेंड्स इतना वो अंबरला टेबि इत वह पाती सिंगर नेम प्रिंट पड़ी को मेल सिल्कान अंत कवर वह पाती सिंगर प्रिंट पड़ी को सैडल वह पाती मेरीट सीलों को पाती मेरीट बोर्डो सेन्टर वो इतना ओरिजिनिटी प्लेवल मट पाती मेरीट इतना डये वो इतना पाती टेबि वो ना की वो मारे अट पे फर्स्ट वो पड़क वे टेबि इतना पाती इन तटी वह पाती बैटाट लिवर वो पाती मिशनो हेड पैकिंग पेक पड़ी अनुपा इट वो ना अनबॉक्सिंग पड़े वीडियो पाटे मेरीटोड हेड वो इतना इतना ना अनबॉक्स पड़े
நமக்கு ஃபிட் பண்ண வேண்டியதுக்கான தொடத்தட்டி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் பாக்ஸ்ல சைடுல கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ள தான் அந்த செட்டப் இருக்கு இத வந்து எப்படி ஃபிட் பண்ண போறன்றத நான் இந்த வீடியோல காட்டுறேன் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிரா வந்து இந்த டேபிள்ல வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன் ஏன்னா ட்ரா தான் ரொம்ப முக்கியமானது தேவைப்படுற நூல் பட்டன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரா பாக்ஸ் தேவை இப்போ வந்து ட்ரா பாக்ஸ் வந்து நான் ஃபிட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒன் சைடில் வந்து மூணுத்தையும் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த செல்லையும் பட்டி வச்சுருங்க ஷார்ப்பாக கூர்ப்பாக எதனா உங்கள் வீட்டில் எதனா இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து ஹோல்ட் பண்ணி நீங்கள் அடிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப பெரிய ஸ்க்ரூலாம் வேணாம் ஒரு சின்ன ஸ்க்ரூ மீடியமான ஸ்க்ரூ வந்து நீங்கள் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் இருந்தாலே போதும் அந்த ஸ்க்ரூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடத்தட்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இதுதான் அதோட செட்டப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடத்தட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண நம்ம ஹெட்டை வந்து இப்போ எப்படி ஹெட்டோட வீல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம் வீல் கொடுத்துருக்காங்க அப்புறம் வீலுக்கு மேலே வர கார்டு வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாபின் ஒயின் பண்ணுறதுக்கான அந்த இதுவும் அட்டாச் பண்ணியே கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஒன் த்ரூ ஆயில் கேன் கொடுத்துருக்காங்க அப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க கவரை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன் நீங்கள் மிஷினை நல்லாவே பார்க்கலாம் மிஷினோட பேக் சைடு இது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கரோட டேக்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க அதாவது சீரியல் நம்பர் கார்டு இது மிஷினோட சீரியல் நம்பருக்கான கார்டு இதுதான் வந்து சீரியல் நம்பர்
இது வந்து பாத்தீங்கனா வர்க் மேட் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இந்த கார்டுல வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிட் பண்ண போறது எதுன்னு வந்து பாத்தீங்கனா இங்க வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்க்ரூவை வந்து ஜஸ்ட் வந்து லூஸ் பண்ணிக்கிங்க எடுத்துருங்க ரெண்டு ஸ்க்ரூவுமே ஃபுல்லா ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வீல் கார்டு தான் வந்து ஃபிட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் தான் வந்து வீல் ஃபிக்ஸ் பண்ணனும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து வீல் ஃபிக்ஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் வந்து வீலை போட்டு நல்லா பிரஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி பிரஸ் பண்ண பிறகு வீலோட கவர்ல வந்து பாத்தீங்கன்னா வீல் லாக் அப்புறம் வீல் புஷ் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு மிஷின் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீலோட லாக்கை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டுக்கான புஷ்ஷை வந்து நம்ம வீலில் போட்டு சுற்றிக்கணும் கொஞ்சம் நல்லா டைட்டாக சுற்றிக்கிங்க சுற்றின பிறகு இந்த லாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பஞ்சு மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஒரு அடி அடிங்க சுற்றியலால் அப்போ தான் வந்து லாக் வந்து நல்லா போய் ப்ரெஸ் ஆகி உட்காரும் நல்லா ரைட் சைடு பார்த்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா அடிச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூவை வந்து இந்த லாக்கில் வந்து ஜஸ்ட் வந்து போட்டுருங்க இப்போ வந்து போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ட்ரெஸ் ஸ்டாண்ட் ஃபிட் பண்ண போகிறோம் மேலே வந்து டாப்பில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க ஹெட்டில் இந்த ஸ்க்ரூ வந்து ஜஸ்ட் லூஸ் பண்ணிவிடுங்க லூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து த்ரெட்டுக்கான ஸ்டாண்டு இது நார்மல் டைட் வச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க நல்லாவே இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வச்சு நான் இப்போ வந்து டேபிளில் வந்து ஸ்டாண்ட் டேபிளில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதை காட்டப்புறம் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம டேபிள் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக உட்கார வச்சுருங்க உட்கார வச்சிட்ட பிறகு அடுத்ததாக வந்து வந்து நம்ம அலைன்மெண்ட் எப்படி வைக்கிதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ரெண்டு கோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு கோடு அளவுக்கு வச்சுக்கிங்க நீங்கள் அளவு வந்து இங்கே வச்சுட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடை வந்து ஸ்டாண்டில் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மீதியை வந்து கட் பண்ணி விட்டு ஹோல் போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க எங்ககிட்ட இதுக்கான டூல்ஸ் வந்து ஹோல் போடுறதுக்கு இருக்குது சப்போஸ் உங்ககிட்ட இல்லைனா இந்த சின்ன ஆணி அந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டுத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீலில் போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழேயும் டாப்லேயும் வந்து பெல்ட்டு மாட்டிட்டேன் இப்போ வந்து கரெக்டாக இருக்கலான்றத நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டு ரெண்டு பெல்ட்டும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போகுது எந்த ஒரு அலைன்மெண்ட்டும் இல்லாமல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது இதுதான் வந்து முறையான அலைன்மெண்ட் பெல்ட்டை வந்து வந்து கழட்டி விடாமல் இருக்கும் நீங்கள் மெரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நாலு சைடு ஸ்க்ரூ போட போகிறேன் போர்டுக்கு இப்போ
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாலு ஸ்க்ரூ வந்து போர்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூல் போட்டு அப்புறம் ஆயில் டேங்க் ஃபிட் பண்ணி என்னென்ன பண்ணன்றதை நான் வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, நான் ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆயில் டேங்க் அடிக்க போகிறேன். ஆயில் டேங்க் எப்படி அடிக்கிறதுன்றதை பாருங்கள் இந்த வீடியோவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் டேங்க் அடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட இன்ச்சஸ் வச்சு மிஷினில் லாக் பண்ணி மிஷின் எப்படி உட்கார வைக்க போகிறன்றதை காட்டுறேன். இந்த புஷில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிஷினை வந்து டேபிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுக்கான இன்ச்சஸ் அதோடய புஷ்ஷை வந்து மிஷினில் எப்படி ஃபிட் பண்ணுறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இவ்வளோ நல்லா பாருங்கள். புஷில் வந்து ஃபஸ்ட்டு இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. மிஷினை வந்து ஒரு சைடு கீழே வந்து கை கொடுத்து மிஷினை அப்படி தூக்குனீங்கன்னா மிஷினில் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணி போர்டில் கொடுத்துருக்க அந்த காடியில் வந்து அழகாக வந்து ஒன் சைடு உட்கார வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதேமாரி ஹோல் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஸில் நம்ம ரெண்டுமே வந்து உட்கார வச்சுருக்கோம். உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த வீடியோவில் மிஷினை எந்த அளவுக்கு நான் சாய்க்கிறேன்றத உங்களுக்கு தெரியும் அந்த இன்ச்சஸ் போட்டு. நல்லா பர்ஃபெக்டாக உட்காந்துக்கிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் போட்டு என்னென்ன தையல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்கன்ற ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அம்பர்லா மிஷின் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்கலாம்னா இந்த மிஷினில் வந்து நூல் போடுறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிளாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் வந்து இது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க, மொத்தம் மூணு கொடுத்துருப்பாங்க. அதில் ரெண்டுத்தில் போடலாம் ஒன்றத்தில் போடலாம், அது உங்கள் இஷ்டம். அப்புறம் இந்த டென்ஷன் செட் பிளேட்டில் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க, நல்லா ஞாபகம் வச்சிங்க. நான் நூல் எந்த மாதிரி பிடிச்சிருக்குன்றதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு வி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் தூக்குனீங்கன்னா அந்த வீக்குள்ளே வந்து த்ரெட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோலில் வந்து நம்ம த்ரெட்டு போடணும். ஸ்டெப்பை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1, 2, 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நூலை வந்து ஒன் டைப் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த காட்குள்ளே வந்து அந்த த்ரெட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் நம்ம த்ரெட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீடில் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீடிலில் போட்டாச்சு. அதுக்கடுத்ததாக வந்து பாபின் கேஸில் வந்து பாபின் எப்படி லோட் பண்ணி லாக் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மிஷின் அம்பர்லா மிஷினுக்கான பாபின் கேஸ் வந்து இது தான். இதில் வந்து பாபின் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். போட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இது வழியாக தான் நூல் வரணும். நூல் இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்து இந்த நூல் நம்ம கரெக்டாக போட்டிருக்குமா இல்லையன்றதை இந்த மாதிரி நீங்கள் இழுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இழுத்து பார்க்கணும். நிறைய பேர் வந்து பேக்ஸில் இழுத்து பார்ப்பீங்க, அந்த மாதிரி இழுத்து பார்க்காதீங்க, அது தப்பு. எப்பவுமே ஃப்ரண்ட் சைடில் தான் பாபின் கேஸ், எந்த பாபின் கேஸ் போட்டால் இழுத்து பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நூல் வந்து நல்லா ஃப்ரீயாகவும் வரும். பேக் சைடு இழுத்தீங்கன்னா இந்த லீஃப் வந்து உங்களுக்கு பிச்சிட்டு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா மிஷினை பொறுத்த வரைக்கும் பாபின் லாக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே கொடுத்துருக்க இது தான் பாபின் லாக். இது நம்மளை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் ஓப்பன் டோர் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் ஆகிறது
பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், என்னை பார்த்த மாதிரி தான் லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது தைக்கிறவங்களை பார்த்த மாதிரி தான் லாக் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து லாக் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீலை வந்து ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிங்கன்னா கீழே இருக்க நூலை வந்து மேலே எடுத்துகிட்டு வரும். ஒன் ஸ்டெப் ஒரு தடவை நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்லாவே தெரியும் கீழே இருக்க நூலை வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் போட்டு பேக் சைடில் ரெண்டாம் நூலையும் வந்து விட்டுட்டோம். இதுதான் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராப்பராக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒர்க் மேட் எப்படி ஃபிட் பண்ணுன்றதை உங்களுக்கு ஒன் பை ஒன்னாகவே காட்டிட்டேன், ஸ்டிச் பண்ணியும் காட்டிட்டேன். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட்டை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். மெரிட் சிங்கர் ரெண்டும் வந்து வேறு வேறு கம்பெனி நினச்சிக்கிறீங்க, அது தப்பு. சிங்கர் தான் வந்து கம்பெனி இதோட. அதாவது மெரிட் டேபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர்ன்ற அந்த சீலோடவே உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு வீடியோவில் நல்லாவே தெரியும். அதேமாதிரி மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் வந்து சிங்கர்ன்ற ட்ரை அப் கொடுத்துருப்பாங்க, நான் ஒன் பை ஒன்னாக காட்டு வரேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கர் தான் சீல் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் இருக்கும். அதேமாரி டேகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கரோட டேக் தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர் தான் கம்பெனி, மெரிட்ன்றது அவங்க போடுற நேம் வந்து மெரிட்னு சொல்லி போடுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மிஷினை பொறுத்த வரைக்கும் இது வந்து சிங்கர் கம்பெனி தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மென்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் எல்லாமே கிளியர் பண்ணுறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.